ாராயண நாராயணா ஸ்ரீமாராயணா நாராயணா ஸ்ரீமாராயண நாராயண பட்டகி உரு பரம நனம் தரு நாராயணே அமருள் வழங்குமே தினம் நம்மை காஷ்டாமணி விஷரேங்கல मद्यासीन लक्ष्मी मुके कस्तूरी तिलकम उदावि रस्यन हर्षात् कुचो संस्पर्श चंद्रिका किसललय रारा धजनर्ममदन गोपी गोपपरिवृतो यतुपतिकि पाया जगमो உயர்ந்த நாராயணியத்தில் துருவனுக்கு சங்கு சக்கர கதாதரனோட பகவான் சர்வாலங்கார பூஷித்தனாக தரிசனம் கொடுக்கிறார் அதை பார்த்துட்டு சுவாமியை எப்படி வாழ்த்துறது என்ன சொல்றதுன்னு தெரியாம குழந்தை வாயடைச்சு தொண்டை பேச முடியாம புலகாங்கிதம் அடைஞ்சு தவிச்சிருக்கான்னு பட்டத்திரி பக்தி பாவத்தோடு குருவாயிரப்பனிடத்தில் வர்ணிச்சிருக்கார் குருவாயிரப்பனம் பரம சந்தோஷமான தன்னுடைய துருவனுடைய கதையை நாராயணியம் மூலமாக பட்டத்திரியை மறுபடியும் தனக்கு ஞாபகப்படுத்தினாரேன்னு ஆனந்தமாம் குருவாயூர் கஷேத்திரத்தில் குருவாயிருப்பனுக்கு அதே சூழ்நிலையில் அவர் தரிசனத்தை அழிச்சுட்டு இருக்கார் நாம தரிசனத்தை அடைய வேண்டிய திருக்கோயில் அதாவது நமக்கு கவனத்தில் இருக்கும் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார் சமேத ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில் சேலையூர் எங்கே உள்ளது சென்னையில் தாம்பரத்தை அடுத்து சேலையூர் கேம்ப் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பள்ளிக்கூட ரோடில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கக்கூடிய எம்பெருமானின் திவ்ய தரிசனத்தை அடைவதற்காக வலம் வர ஆரம்பித்த நாம் பிராட்டியான தாயாருடைய திவ்ய தரிசனத்தை தனி சன்னதியாக இங்கே அடைகின்றோம் இதோ அமிர்தவல்லி தாயார் மூலமூர்த்தியின் திவ்ய தரிசனமே நமக்கு கிட்டுகின்றது அமர்ந்த திருக்கோலத்திலே உயர்ந்த கிரீடத்தை தான் கொண்டு ஒரு திருக்கையானது அபயமஸ்தமாக நமக்கு காட்சி அளிக்கின்றார் இதோ வரத கஷ்டத்துடன் தாயாருடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் இங்கே மற்றொரு திருக்கையிலே அடைகின்றோம் காசு மாலையையும் மாங்காய் மாலையையும் தான் சார்த்திக்கொண்டு கல் வைத்த அட்டிகை என்று பல பல ஆபரணங்களுடன் பிரகாசிக்கக்கூடிய நாச்சியாரான அமிர்தவல்லி தாயார் அழகான தன்னுடைய திவ்யமான முகத்திலே சாந்தமான திருமுக மண்டலத்திலே உயர்ந்த தான் அணிந்து கொண்டு சிகப்பு திலகத்துடனும் கர்ண பத்திரங்களுடனும் கண்ணை திறந்து கொண்டு கருணையே மழையாக பொழியக்கூடிய எஸ்யாம் எஸ்யாம் திசி விகரதே தேவி திருஷ்டிஸ்ததியாகா என்று அவளுடைய கண் திருஷ்டியானது நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் இந்த வெள்ளிக்கிழமையிலே அளிக்க வல்லதாக அமைகின்றது இரு தைகளிலும் தாமரை பூவையும் தான் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மூலமூர்த்தியை போன்றே அமிர்தவல்லி தாயார உற்சவ மூர்த்தியும் அழகான கிரீடத்தை தரித்துக் கொண்டு அமர்ந்த திருக்கோலத்திலே சாந்தமான முகத்துடன் ஆகா சற்றே குனிந்த திருமுகத்துடன் அடக்கத்துடன் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய தாயார் வலது கையிலே தாமரை புஷ்பத்தை தாங்கிக் கொண்டிருக்க பவழ மாலைகளை தான் அணிந்து கொண்டிருக்க இரு திவ்ய கஸ்தங்களும் அபய கஸ்தமாகவும் வரத கஷ்டமாகவும் நமக்கு அமைந்திருக்கின்றது ஆக அந்த அபய கஸ்தத்தத்திலே இயற்கையாகவே விக்கிரகத்திலே அமைந்த பலவிதமான ரேகைகளை நாம் தரிசிக்கின்றோம் அது மட்டுமா தாயாரோடு தரிசனத்தோடு கண்ணன் இருக்கக்கூடிய இடத்திலே ஆண்டால் இருக்காமல் இருக்க முடியுமா கோதை நாச்சியார் அவளுடைய மூலவருடைய திவ்ய தரிசனத்தையும் இங்கே அடைகின்றோம் நின்ற திருக்கோலத்திலே சாய்ந்த கொண்டையுடன் காசுமாலையை தான் சார்த்திக் கொண்டு வலது கையிலே கிளியைத்தான் தான் கொண்டு இடது கையை தொங்கவிட்டுக் கொண்டு ஆண்டாளுடைய திவ்ய தரிசனம் அதே போன்று கோதை பிராட்டியின் உற்சவ மூர்த்தியும் நின்ற திருக்கோலத்திலே சாய்ந்த கொண்டையுடன் திலகத்தை தான் சார்த்திக் கொண்டு கையிலே கிளியை தாங்கிக் கொண்டு கண்ணன் உருவம் பொதிக்கப்பட்ட பதக்கத்துடனும் உயர்ந்த திலகத்துடன் சாந்தமான பிரேம பக்தியான அழகுடன் நீங்கள் எம்பெருமானை பாடவும் நீ வாய் திறவாய் என்ற திருக்கோலத்துடன் காட்சியளிக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாரின் திவ்ய தர்சனத்தோடும் அமிர்தவல்லி தாயாரின் தரிசனத்தோடும் நாராயணியத்திற்கு திரும்பிவிட்டோம் அவரும் துருவன் அடையக்கூடிய குருவாயிரப்பனுடைய திவ்ய தரிசனத்தை தொடர்ந்து வர்ணித்தே கொண்டிருக்கின்றார் குருவாயிரப்பா தொந்தரசன பிரமதபாஹ ரூ திருவாம ரூபரசே துஷ்டூ சமம் அவகமிய கபோல தேசே சம்ஸ்மிருஷ்டவான சிதரேன ததா தரேன எல்லா விதமான சர்வாலங்கார பூஷிதங்களுடன் இவனுக்கு காட்சி அளிக்கிறார் துருவனுக்கு பேச முடியலேன்னு சொன்னோம் சுவாமியும் துருவா துருவான ஆதங்கத்துல இவனுக்கு என்ன ஆச்சு கூப்பிடுறார் புரிஞ்சது உணர்ச்சி வசப்பட்டு அந்த ரூபத்தை ஒரு அஞ்சு வயசு குழந்தை பார்த்தா எப்படி தாங்கும் தாங்கல பேச வைக்கணும்னு தோணித்தான் இவன் தன்னை பார்க்கணும்ன்றதுக்காக முதல்ல உள்ள இருந்த தன்னுடைய ரூபத்தை மறைச்சு வெளியில தரிசனம் கொடுத்தார் இப்ப இந்த குழந்தைய பேச வைக்கணுமே அவன் வாயால கேட்கணுமே என்ன அதனால குருவாயிரப்பா நீ என்ன பண்ண உன்னுடைய ஒரு திருக்கையில் இருக்கக்கூடிய சங்க எடுத்த எப்படி எடுத்த எப்பவுமே உன்னுடைய வலது கையில சக்கரம் இருக்கும் இடது கையில சங்கு இருக்கும் அதான திருக்கோயில்களை நாங்க இரு சங்கு சக்கரம்னு தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப துருவனுக்கு சங்கத்தால அவனுடைய கழுத்துல தொண்டையில தடவனம்னு ஆசை அதுதான் அப்ப இந்த இடது கையால் அப்படி நீட்டி தடவுறதுல சுவாமிக்கு இஷ்டம் இல்ல பரமபாகவதோத்தவன் அதனால பக்தியா இந்த சங்கால தொடனம்னு குருவாயிரப்பா இடது கையில இருக்கிற சங்கத்தை வலது கையில மாத்திண்டு வலது கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தை இடது கையில மாத்திண்டு நீ அழகா வலது கை சங்கத்தோடு துருவனுக்கு அருகில போய் கருடன் மேலே இந்த கீழே இறங்கி அவனுக்காக பத்தடி நடந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல துருவனுடைய தேகத்தை தொட்டு உன்னுடைய சங்கத்தை தூக்கி துஷ்டூ சமானம் அவகம்ய கபோ அதாவது காதுக்கும் கண்ணத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஒரு பிரதேசம் இருக்க அதுல லேசா அப்படி சங்கால தொட்டாரா அப்படி தொட்ட உடனேயே அந்த சங்கத்தினுடைய அந்த ஒரு பெரிய ஸ்பர்சம் எனக்கு சாதாரணமான சங்கா ஆண்டாள் நாச்சியார் இப்பத்தான தரிசனம் பண்ணோம் இந்த சன்னதியில கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்து இருக்குமோ சொல்லாழி வெண்சங்கே சங்கே அந்த சங்க ஒரு தடவை நான் தொடரத்துக்கு கிருஷ்ணா நீ அனுமதிக்க மாட்டியா எத்தனாய் உன்னுடைய அதரத்துல வச்சுன்னு நீ வேணுகானம் பண்ணி உன்னுடைய ஒதட்டுல வச்சுட்டு ஊதினதனால புல்லாங்குழல் என்ன பாக்கியத்தை வேணுகோபாலனாக பண்ணித்தோம் அதே பாக்கியம் நீ யுத்த காலங்கள்லையும் சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காகவும் பாகவத்த விரோதிகளுக்கு பயத்தை உண்டு பண்ணுவதற்காகவும் இதே சங்கத்தைத்தான வாயில வச்சிருந்து எத்தனை தடவை நீ இருக்க அதனால ஏ சங்க நீ எனக்காக பகவான் டக்க போய் சொல்லி ஒரு தடவை வந்து அவன் வந்து தரிசனம் கொடுக்க வேண்டான் நீ வந்து துருவன தொட்டா மாதிரி என தொடமாட்டேயான்னு ஆண்டாள் நாச்சியார் நாச்சியார் திருமொழியில பிரார்த்தனை பண்றான் அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான அந்த ஒரு சங்க எடுத்தா அதே ஆண்டாள் சொன்ன மாலே மணிவண்ண மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனைகள் வேண்டுவன கேட்டிலேயே ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன போல்வன சங்கங்கள் முதல் முதல்ல கிருஷ்ணர் ஆண்டாள் கேட்கிறாரு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இத்தனை பேர் வந்திருக்கான்னு உங்களுக்கு என்ன வேணும்னு நீ போனோன்னு கேட்கல ஆண்டாள் முதல்ல கேட்டது எனக்கு திருவன போய் நீ தொட்டைய ஒரு சங்கால அந்த மாதிரி ஒரு சங்கு வேணும் பார்த்த சாரதியாக திருவல்லிக்கேடில வலது கையில வச்சுண்டு ஊதினியே அந்த மாதிரி ஒரு சங்கு வேணும் திருக்கோவிலூர்ல மகாபலி சக்கரவர்த்தியை பார்த்து ஆனந்தப்பட்டு இப்படி ஒரு அசுரனா அப்படின்னு வலது கையில சங்க எடுத்து வச்சுட்டு ஆனந்த கண்ணீர் விட்டையே அதுபோல ஒரு சங்கு எனக்கு வேணும் அதனால த்ருவன அடைஞ்ச பாகியத்தை போல்வன சங்கங்கள் எப்படி போல்வன துவன தொட்டா மாதிரி ஒரு சங்கு போணும்ன்றாள அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சங்கத்தால விஷ்ணோர் முகோத்த அனிலபூரி தஸ்யம் எஸ்யத்வனிரு தானவ சசிகோடி சுப்ரம் சங்கம் சதாகம் சரணம் பிரபத்தியே இந்த ஸ்லோகம் தினமுமே நம்ம விஷ்ணு சகஷாமத்தை முடிச்சுட்டு பஞ்சாயுதங்களை தியானம் பண்ற சமயத்தில் சங்கு நம்மளை காப்பாற்றுறதுக்காக சொல்ல வேண்டிய அந்த உத்தமமான ஸ்லோகமா அந்த சங்குனால குருவாயிருப்பான் துஷ்டூஷமான ததாதரேன அத்தனை லாவகமா கண்ணாடி மாதிரி இருக்கா அவனுடைய கண்ணும் அஞ்சு மாச காலம் வெயில்லையும் மழையிலையும் நின்று தபஸ் பண்ணா கூட பகவான் உள்ள இருந்திருக்காரோ பல 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 அந்த ஒரு தேஜஸ் துருவனுக்கு அந்த கண்ணாடி போட்டு இருக்கக்கூடிய அந்த கண்ணத்தால அவர் சுடிகை நெற்றி அன்னவல்லரவும் ஏந்தும் போற்றும் வேந்து குழவிதான் மணிக்க போலவும் பவளவாய் பச்சை மேகமும் பங்கைய சங்கை தாக்கும் தவளவில் சங்கினாலே தகை பரத்தடவு தானே அந்த உத்தமமான அந்த ஒரு சங்கினால குருவாயிரப்பா அந்த பகவத் ரூபமே மருந்தாக கூடிய அளவுக்கு அவன் அப்படி தொட்ட தொட்ட உடனே என்னாச்சு உடம்பு செலுத்ததான் திருவனுக்கு கேட்கச்சே நமக்கு உடம்பு சிலுக்கிறதே நேரம் வந்து அவன் தொட்டிருக்கச்சே அவனுக்கு உடம்பு செலுக்காத அப்படி கண்ணை தரந்து ஆகா இந்த தொண்டை எனக்கு பேச முடியாம இருந்த இந்த ரூபத்தில் இந்த சங்கு உடனே ஏதோ எனக்கு ஒரு பெரிய சக்தி வருதே கிருஷ்ணா ஏ வாசுதேவா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்னு நான் கூட்ட மூல மந்திரத்தினுடைய திவ்ய தரிசனம் இதுதானா கையை கூப்பினான் துருவன் சுவாமியோட பாதத்தை சரணாகதி பண்றதுக்காக சொல்லித்து ந்த பிரவிசிய மமம் வாசமிமம் பிரசுத்தம் சஞ்சீவயத்தகில சக்தி தர சொம்ன அன்யம் சஸ்த சரணத்வகாதி நமோ பிராண நமோ பகவத்தை புருஷயத்துவியமா பாகவதத்துல இந்த துருவஸ்துதி இந்த ஸ்லோகம் காதல விழுந்தாலே நம்ம அத்தனை கோயில்களையும் போய் பகவான தரிசனம் பண்ண ஒரு பலன் கிடைக்குமா பிராணமா பகவத்தே வாசுவாசு பகவானான குருவாயிரப்பா ஒரு குழந்தைக்கு அஞ்சு வயசு குழந்தைக்காக நீ ஓடி வந்தேன்னா உன்னுடைய கருணையை நான் என்னன்னுடா சொல்றது இப்படி இந்த துருவன் மேல உனக்கு ஒரு கருணையா என எந்த ஹதயத்துக்குள்ள நான் தபஸ் பண்ணச்சே அஞ்சு மாச காலமா ஒரு சுவாமியை தரிசனம் பண்ணிந்தனோ நான் தபஸ் எனக்கு ஒ சக்தி கிடையாது என்னை தபஸ் பண்ண வச்சது குருவாயிரப்பனான நீ எனக்கு இந்த பாக்கியத்தை யார் கொடுத்தா எங்க அப்பா மடியில உட்கார வச்ச போது என்னை பிடிச்சி தள்ளினது எங்க அப்பா இல்லடா குருவாயிரப்பா நீ எங்க அப்பா மனசுல உட்காந்து என்னை தள்ளும்படியாக பண்ண என் சித்தி நீ காட்டுக்கு போய் தபஸ் பண்ணாதான் என் வயத்துல பிறக்கலான்னு சித்தி சொல்லல சித்தி நாக்கில் உட்காந்து நீ சொல்லும்படியாக பண்ண இப்படியெல்லாம் நீ பண்ணலைன்னா இன்னைக்கு உன்னோட திவ்ய தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்குமா அதனால முதல்ல இருந்தே என் கதை இப்படித்தான் இருக்கணும்னு நீ உருவாக்கி அந்த தவம் பண்ண வச்சு எனக்கு கோபத்தை உண்டாக்கி சித்தி பேர்ல ரோஷத்தோட ஒரு தவம் பண்ண வச்சு எனக்கு திவ்ய தரிசனத்தை சரண அந்நாதி குருவாயிரப்பா சிரவணத்வகாதீர் நான் இப்படி தபஸ் பண்ணேன் எனக்கு நீ பிரத்யட்சமானே நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம்னு பின்னாடி யாராவது உட்காண்டு வீட்டுல உட்காண்டே தொலைக்காட்சி மூலமாக இந்த கதைய கேட்டா கூட பிராணமோ பகவதே புருஷா துப்பியமோ அவர்களுக்கு கூட நீ சர்வ பிராணனாக இருந்துண்டு என்ன கஷ்டத்திலேருந்து காப்பாத்தின மாதிரி இந்த கதையை கேட்கறவாழ கூட நீ கஷ்டத்திலே இருந்து காப்பாத்துன்னு துருவன் நமக்காக பிரார்த்தனை பண்றான் சுவாமி சிரிச்செண்டே அவன் பண்ண பாகவதத்துல அத்தனை ஸ்லோகங்கள் அவனுடைய ஸ்துதி எல்லாத்தையும் பட்டத்தை சுருக்கி தொடர்கிறார் எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை இந்த திருக்கோயிலில் எழுந்த நுழையிருக்கக்கூடிய ராமர் சீதை லக்ஷ்மணர் ஆஞ்சநேய சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமகா